பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. தண்ணி ஊத்தியாச்சு. தேதியும் நாழிகையும் நான் முடிவு பண்றேன். என்ன சம்மதமா? சம்மதம். வயசு 14 தான ஆகுது. ஆமாங்க. என்ன எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. உடல் ரீதியாவும் தயாரா இருக்கல்ல? அதுக்குதாங்க 7 வயசுல இருந்தே பொண்ணுக்கு நொறுக்கு தண்ணியா குடுத்துட்டு வரேன். பள்ளிக்கூடத்துக்கு போகும் போதே பேக்கெட் கணக்குல வாங்கி அனுப்பிடுவேன். உடல் ரீதியாவும் தயாராயிட்டா எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. ஒரு வழி இருக்கு. முதல்ல உங்க துணி எல்லாத்தையும் மாத்திட்டு வாங்க. எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதாது, கட்டுப்பாடு வேணும். கழுகு பார்வை இருக்கணும். அந்த வீட்டு மேல லட்சக்கணக்கில் பண செலவு பண்றதுனாலயோ ஆள் பலத்தை காட்டுறதுனாலயோ எதுவும் கிடைச்சிடாது. பொறுமையா இருக்கணும். முதல்ல இந்த ஊர் கலாச்சாரத்துக்கு வாங்க. பொறுமையா இருக்க சொல்லு. புரியுதா? எது சாமி? இந்த பொண்ணுங்க யாருன்னு எவனுக்கோ தெரிஞ்சிருக்கு. வீட்டு வேலைக்காரனை கொன்னு இருக்காங்க. ஊர் மைனர் செத்து போயிருக்கான். இந்த பொண்ணை அடையிறதுக்காக கூட இருக்கலாம். எதுக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டை சுத்தி எப்போ ஒரு கண்ணு இருக்கணும். கோட்டி, நம்ம ரகசியம் வெளியில வராம பாத்துக்க. கோட்டி, இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா?